ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா வேலி போட்ட இடத்துல இருந்து நீங்கள் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக ஒரு ஓப்பன் டைப் ஃபார்ம் செட்டப் வந்திருக்கும். எங்கள் ஃபுல்லாக ஜெர்மன் செப்பர்ட் லவர்ஸ்க்காக நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் இந்த கேனலுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் என்னோட வியூஸ் ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம் 90 கேனல்ஸ். ஆக்சுவலாக அவங்க இப்போ வந்து நிறைய டாப்பான ஸ்டட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ சரி, நம்ம அவர்கிட்டே கேட்போம் என்னென்ன இப்போ புதுசாக ஒரு டாக்ஸ் எடுத்திருக்காருன்ட்டு. இன்னைக்கு அவர்கிட்டே நம்ம கேட்போம் என்னென்ன மெயில்ஸ் எடுத்திருக்காரு, என்ன லைன்ஸில் எடுத்திருக்காரு. ஸோ லைன்ஸ்னால் என்ன? ஸோ ஒரு லாங் கோட், ஒரு ஷார்ட் கோட், நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த செட்டப் வச்சிருக்கதே ஒரு காரணம் சார், எனக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் புரியல. ஸோ வீடியோவில் ஆரம்பிக்கவும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அவர் வீடியோ வெல்கம் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, ஹாய். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ? ஓகே ப்ரோ, நம்மகிட்ட டாப் லைனில் கெனல்ஸ் இருக்கு, சி டாக்ஸ் இருக்குது. நீங்கள் இதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஆக்சுவலாக இவ்வளோ டாக்ஸ் பார்த்துட்டு, ஆக்சுவலாக வேறு ஒன்று அந்த போஸ்ட் தான். ஸோ என்ன டாக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம், எங்கெல்லாம் எடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெர்மன் இம்போர்ட் டாக்ஸ் எடுத்திருக்கோம் ப்ரோ. ஓகே. ஒன்று வந்து போலாண்ட் இம்போர்ட் டாகோட பப்பி எடுத்திருக்கோம். ரெண்டு இம்போர்ட் டாக்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ மேல் இருக்குது, ஸ்டட் மேல்ஸ் இருக்குது நம்ம. ஸோ நம்ம இப்போ ஸ்டட்ஸும் நம்ம எல்லா லொக்கேஷன்லையும் நம்ம இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. எங்கேருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து ஸ்டட்டுக்கு எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சரி. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குன்னு, என் வாயெல்லாம் கொஞ்சம் குளருது. நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம வீடியோ கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க் யூ. ஓகே ப்ரோ, இவனை பற்றி சொல்லுங்கள். இவன் நம்ம கெனலில் வந்து ஒரு 4 மந்த் பப்பி ப்ரோ தான். ஓகே. இவன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இம்போர்ட்டோட சன்னு, ரூனின்னு போலாண்ட் இம்போர்ட். அந்த டாகு பெங்களூரில் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. அங்கேருந்து நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த பப்பியை நம்ம. இவன் பார்த்தீங்கன்னா இந்த 4 மந்த்ல நல்ல ஹெவி சைஸு, நல்ல லாங் கோட்டு, ஃபாதரோட சேம் டிட்டோ அப்படியே இவன். நல்ல பிளட் லைன் கேரி பண்ணி நல்ல ஒரிஜினலாக வந்து. போன வாட்டி நம்ம கிட்டே இந்த கெனல் இல்லை ப்ரோ? இல்லை ப்ரோ, போன டைம் நம்ம நீங்கள் லாஸ்ட் டைம் ஷூட் பண்ணும்போது இவன் நம்ம கெனலில் கிடையாது. ஓகே. அதுக்கப்புறமா தான் நம்ம ரீட்டைன் பண்ணோம். இவனை ஷோக்காக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஷோ ஒபீடியன்ஸ் போட்டுட்ருக்கோம் நம்ம இவனுக்கு. இவன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஏதாவது நமக்கு ப்ரைஸ் பண்ணி கொடுப்பான் கண்டிப்பாக. நல்ல லாங் கோட்டு, நல்ல ப்ராடான ஜஸ்ட்டு, நல்ல பிளாக் மாஸ்க்கு, பெரிய ஹெட்டு. இவன் சூப்பராக வருவாங்க. 4 மந்த்ல எனக்கே மேசிவான லுக்கு கொடுக்குறதே இவன் தான். ஓகே ஓகே. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து லைக் கெனல்ஸில் வந்து லைக் இதுவாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு செட்டப்பே நல்லா இருக்குது. நல்ல ஒரு க்ரீன் கிளாஸ், நேச்சுரல் செட்டப், கிராஸ் கோட்டாக இருக்குன்றீங்களா? ஒரு ஃபார்ம் செட்டப் நல்லா சூப்பராக இருக்குது. அது என்ன ஒரு ஐடியா இதில், இதுக்கு மாதிரி என்ன இருக்கா இன்ஃபர்மேஷன் இருந்தால்? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த மண்ணிலையே விட்டு வளர்த்தோம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அந்த திக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக வருது ப்ரோ. மண்ணிலே வச்சு வளர்க்கறனால சரி, நம்ம சிமெண்ட் தர போட்டு வளர்க்குறோம், இந்த ஃப்ளோர் போட்டு வளர்க்குறோன்னா இதுக்கு இந்த கெனல் பேட்ச்னு ஒன்று வரும், இந்த இடத்துல வரும். அது வந்துடுது நம்ம ஷோக்கு ரெடி பண்ணுற நிலம. டாக் எல்லாமே ஷோ பர்ஸ்பெக்டிவான டாக்ஸ். அதுக்கு ரெடி பண்ணுறனால கண்டிப்பாக இந்த மாதிரி கிராஸ் கோட்டில் போட்டோம்னா ரொம்ப ஹெல்த் இஷ்யூ நல்லா இருக்குது. டாகும் நல்லா நேச்சரோடு நல்லா மிங்கிள் ஆகி வளருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் பார்த்தோம்னு வச்சுங்களேன், எல்லா கிளைமேட்டுக்கும் நம்ம டாக்ஸ் வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிடும். நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒருத்தங்க டாக் வளர்க்குறாங்க, ஒரு வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க 4 காம்பவுண்டுக்குள்ளேனா, அதுக்கான சூட்டபிளான டாக்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அவங்க வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, காம்பவுண்ட் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக சூட்டபிள். சின்ன வீடு, ஒரு கம்ஃபர்டபுளாக அப்பார்ட்மெண்ட் லைஃப்னால் கண்டிப்பாக செட் ஆகாத ஒரு டாக். அதுக்குள்ளே போட்டு வளர்த்தோம்னா அதோட பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகும், ஹெல்த் இஷ்யூஸும் பயங்கரமாக வரும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் விட்டோம்னா இவங்க இங்கே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 40 ஃபீட்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம டாக் எல்லாமே எக்ஸசைஸ் மாதிரி ரெகுலராக ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கும் டாக். ஸோ அதுங்களுக்கு ஹெயின் லூஸ் ஆகிற ப்ராப்ளம்ஸ் வர்றது கிடையாது, வேறு எந்த டிசீஸும் வர்றது கிடையாது. நேச்சுரலாக இருக்கனால இம்யூன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர். அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. டாங்களுக்கு மெயினே ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது கண்டிப்பாக. இது மாதிரி எல்லா டாகும் நான் கேஜை திறந்து விட்ருவேன். நான் எப்போவுமே டிஃபன் அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கேஜை திறந்து விட்ருவேன். சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பானுங்க, நம்மளை கண்டுக்க மாட்டானுங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் எல்லா டாகுமே. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்க வச்சிங்களேன், இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்ம வச்சு வளர்க்கும் போது, இந்த மாதிரி எல்லா ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்கும் போதும், இந்த மாதிரி நேச்சரோடு மிங்கிள் பண்ணி வளர்க்கும் போது, நம்ம பப்பீஸ் லெட்டர்மெண்ட் எடுத்து சேல்ஸ் பண்ணுறோம்ல, அது எந்த கிளைமேட்டுக்கு போனாலுமே நம்மக்கிட்டேருந்து பூனைக்கும் வாங்கியிருக்காங்க, டெல்லியிலேயும் வாங்கியிருக்காங்க, அங்கே போனாலும் உடனே அடாப்ட் ஆகும் அந்த கிளைமேட்டுக்கு. உடனே அடாப்ட் ஆகும், ஈஸியாக அடாப்ட் ஆகும். மற்ற எந்த கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு ஹோம் ப்ரீட் பண்ணுறாங்க, ஒரு கேஜுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரூட் பிஹேவியராக இருக்கும் டாக். நிறைய வருஷம் நிறைய டாக் வளர்த்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. 6 இயர்ஸ் முன்னாடி வளர்க்கும் போது கொஞ்சம் ஆன கேஜில் தான் போட்டு வளர்த்து அந்த ஃபால்ட் ஏங்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம கொடுக்குற பப்பீஸ் அங்கே போனால் கொஞ்சம் நிறைய டிசீஸ் அவங்க மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்படி வளர்க்கும் போது வர்ற பப்பீஸும் நல்லா ஹெல்த்தாக இருக்குது. அங்கே போய் கஸ்டமர்கிட்ட போய் அடாப்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிடுது. இங்கேயே ஒரு 35 டேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி தானே கொடுக்குறோம். ஸோ இங்கே எல்லா கிளைமேட்டும் அதை பார்த்துட்டு அங்கே போகும்போது அதுக்கு எது சூட்டபிளான கிளைமேட் இல்லைன்னு எதாவது ஒன்று கிடைக்குதோ ஒன்று அது செட் ஆகிடுது. இப்போ அங்கேருந்து சூட்டபிள் ஆகிடுதுல ப்ரோ, அவங்களுக்கு சூட்டபிள் ஆனதும் அவங்க உடனே எந்த மேக்ஸிமம் டிசீஸ் வர்றது கிடையாது.
அவங்களுக்கு ரொம்ப பக்காவாக, அவங்களுக்கு கஸ்டமர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்மக்கிட்ட. எங்கள் கிளைமேட் ஒன்றும் செட் ஆயிடுச்சுங்க, ஃபுட்டு ஒன்று எந்த ஒரு மோஷனில் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை, நல்லா இருக்குது பப்பி, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம நேச்சரோடு வளர்க்கும் போது அந்த இதுலாம் கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நேச்சர் ஆகும், எந்த அளவுக்கு ஃப்ரீ ரேஞ்சில் நம்ம வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு டாக் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக வரும். இல்லை இங்கே இருக்கும் போதே நல்லா ஜாலியாக நான் வரும்போதே விளையாடிச்சுங்க, கண்டுக்கவே இல்லை அது பாட்டின இஷ்டமாக இருக்கும். மற்ற இதெல்லாம் கூப்பிட்டா எப்பாடி யாரோ புதுசாக வந்துட்டாங்க, இல்லை குறைக்கவாது இதுவாது போகும். இது கார்டிங் கரெக்டாக கார்டிங் பண்ணி அதை நீங்கள் வந்த மாதிரி சைடு, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் கோட் லாங் கோட் பப்பீஸ்லாம் என்ன ப்ரோ ப்ரைஸ் அந்த மாதிரி? லாங் கோட் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா அதோட லைனேஜை பொறுத்து தான் ப்ரோ. இப்போ நம்மகிட்ட இம்போர்ட் லைனேஜும் இருக்குது, நம்ம பிரிட் இன் இண்டியாவும் இருக்குது ப்ரோ. ஸோ அதுக்கு அந்த லைனேஜை பொறுத்து தான் ப்ரோ. ஃபாதர் மதரை பொறுத்து தான், ஃபாதர் வந்து ரொம்ப அப்போ அந்த சமயத்தில் எந்த காம்பினேஷன் இருக்கும். ஆமாம் ப்ரோ, அந்த சமயத்தில் இப்போ இங்கே எந்த காம்பினேஷனில் நல்ல மேல்ஸ் வந்திருக்கு, நல்ல ஃபீமேல்ஸ் இருக்குன்றதை பார்த்து அதில் நாங்கள் லிட்டர்மெண்ட் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் டிஃபர் ஆகும் ப்ரோ. ஸோ ரேட்டை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. சரி அடுத்தது கண்டிப்பாக. நீங்கள் யாரையும் வேணாரு என் பக்கத்தில் கொடுத்துட்டு போயிட்டீங்க, நல்லா ஹெட்டு நல்லா பெருசாக. அம்மா ஒன்று ஓகே, குட் பை. பெருசாக ஹெவியாக இருக்கான். ஓகே, இவனை பற்றி சொல்லுங்க கேட்போம் ப்ரோ. இவன் தான் ப்ரோ இப்போ நம்ம கிணல இருக்கு பெரிய பிக் ஸ்டார் ப்ரோ. தெரியுது ப்ரோ, பெரிய பிக் ஸ்டார் இவன் தான். இவன் ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா டேட்டா ஜெர்மன் இம்போர்ட் டாக். இவன் கார்ல் ரீஃப் ஈராஸ்ன்றது இவன் பேர். இவன் பேர் நல்ல பிளட் லைனு, அருமையான பிளட் லைனு, நல்ல ஆங்கிலேஷனு. நீங்கள் நல்ல பிளட் லைன் சொல்லும் போது என் பிளட்டு கிடைக்காம இருந்தா போதும் தான் இருக்கு. இல்லை இல்லை பண்ண மாட்டான். இவன் நல்ல சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப ஒபீடியன்ட், ரொம்ப அட்டாச்சு ஹியூமன்ஸ் கூட. இவன் இவனோட பப்பீஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக ஹியூஜ் சைஸில் வரும். என்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டு மேல், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மேல் இவன் தான். ரொம்ப காஸ்ட்லியான மேலும் இவன் தான், ஓகே, வேறு யாருமே கிடையாது. பியூர் லாங் கோட் இவன், நல்ல டபுள் போனில் வருவான் இவன். இவனில் வந்து குறை சொல்கிறது எதுவுமே கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான மேல் இவன். கண்டிப்பா ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா ரோமன் நோஸ் சொல்லுவாங்க, இந்த பஞ்சு இருக்கணும். இந்த பஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் ரோமன் நோஸ். ஓகே, ஜெர்மன் ஷெப்பர்ட்ல இது இது மாதிரி டாக்ஸ் தான் வந்து ஷோக்கு எலிஜிபிள். நல்ல பெரிய ஹெட்ல சூப்பரா இருக்கும். எல்லாருமே நம்ம கேசியோட கொடுக்குற கான்செப்ட் மெயினா இதுக்கு. நம்ம கேசியோட ஏன் கொடுக்குறோம்னா, நல்ல நல்ல அதாவது இந்த பிளட் லைனுக்கு இந்த பிளட் லைன் போட்ட பப்பீஸ் மட்டும் தான் காம்பினேஷன்ஸ் நல்லா வரும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இந்த மாதிரியான காஸ்ட்லியான பிளட் லைன்ஸ் ஏன் எடுத்து வைக்கிறோன்னா, எங்ககிட்ட இருக்க ஃபீமேல்ஸுக்கு இந்த பிளட் லைன்ஸ் டாக்ஸை போட்டால் அதுக்கான லிட்டர்மெண்ட் ஆகிற பப்பீஸ் நல்லாயிருக்கும், அதோட ஆங்கிலேஷன்ஸ் நல்லாயிருக்கும், அதோட அனாட்டமி நல்லாயிருக்கும். அந்த காம்பினேஷன்ஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த லுக் அந்த லுக் வைஸ் நல்லா இருக்கும் டாக். ஆமாம், இதுவும் அந்த கேரக்டரும் நல்லா வரும், லுக் வைஸும் நல்லா வரும். இன்பிரீடிங் இல்லாமல் இருக்கணும் நமக்கு, அதுதான் முக்கியமே. ஓகே ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த கேசி இந்த நார்மலாக தர அந்த ஒரு 15 to 20 இயர்ஸ் நம்ம கூட இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக அந்த லைன் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம ஒரு டாக் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ்க்கு எபோவ் தான் ப்ரோ நம்மகிட்ட இருக்கும். கண்டிப்பாக நம்ம வச்சிருக்க மெயின்டெனன்ஸை பொறுத்து ப்ரோ. இப்போ நம்ம இந்த மாதிரி நேச்சராக வளர்த்தோம்னா 18 இயர்ஸ் வரைக்கும் டாக் நல்லபடியாக வரும் கண்டிப்பாக. என்கிட்ட 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற டாக்லாம் இருந்துச்சு, எங்கிட்டமே இருந்துச்சு. அந்த அளவுக்கு எங்கள் அப்பா வளர்த்த டாக் அந்த மாதிரி இருந்துச்சு, தாத்தா வளர்த்த டாக் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம அதை வச்சிருக்க பிளட் லைன் அந்த அளவுக்கு நல்லா கேரி பண்ணி வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக பிளட் லைன் பார்த்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். அதோட பெடிகிரி பார்த்து எடுக்கிறது, இந்த பெடிகிரின்றது அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க பேரண்ட்டோட லிஸ்ட்டு தான் பெடிகிரி, அதான் பெடிகிரி பப்பின்னு சொல்கிறது. நம்ம அதை பார்த்து கேரி பண்ணி எடுக்கிறதுன்றது வந்து இப்போ ஷோக் பண்ணுறவங்க அப்படின்னா சூப்பராக வரும் டாக். அந்த மாதிரி டாக்ஸ்னால் கண்டிப்பாக நல்லா பிரமாதமாக நமக்கு சாம்பியன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட எடுக்கலாம் நம்ம. இவனுக்கும் ஷார்ட் கொடுக்க என்ன டிஃப்ரென்ஸ் என்ன இது ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ, இவனோட கோட் கண்டிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக இன்னும் இதை நம்ம டச் பண்ணவே முடியாது, ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஷார்ட் கோட்டுன்றது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், முடி ரொம்ப நார்மலாக இருக்கும். அது ஸ்டாண்டர்ட் கோட் மாதிரி வரும் அதெல்லாமே. இவங்க லாங் கோட்டுனா நல்லா அழகாக இருப்பானுங்க, அவனுக்கு பார்க்குறதுக்கு நல்லா சிங்கம் மாதிரி பயங்கரமாக இருப்பானுங்க, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ரெண்டுமே ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான், ரெண்டுமே சேம் கேரக்டர் உள்ளது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருப்பானுங்க, அதனால தான் லாங் கோட்டு மேக்ஸிமம் லைக் பண்ணுறது. நமக்கு லாங் கோட் தான் லைக்கு. உங்களுக்கு அதான் ப்ரோ கால் பண்ணுவேன், லாங் கோட்டை எங்கே வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஓகே, டபுள் போன்னா என்ன ப்ரோ ஆக்சுவலாக இதில்? அது டபுள் போன்னா எந்த மாதிரி? டபுள் போன்னா ப்ரோ இவனோட போன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஹெவி சைஸில் இருக்கும். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆகுது, 1.5 இயர்ஸில் இவனோட போன்ஸ் டென்சிட்டி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது, அதுதான் டபுள் போன்ன்றது. ஓகே, இவன் 1.5 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் சைஸில் இருக்கான், ஒரு ஃபுல் அடல்ட் க்ரோத் சைஸில் இருக்கிறாங்க. இன்னுமே இவனுக்கு க்ரோத் இருக்குது, இதுக்கு மேலேயே இதுக்கு மேலே இன்னும் க்ரோத் இருக்குது இவனுக்கு. அதுதான் டபுள் போன்ன்றது, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 1 இயர் டாகுக்கும் 6 மந்த்து டபுள் போன் டாகும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்.
சிக்ஸ் மந்த்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலைஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம டபுள் போனோம்னு சொல்றது, வேற ஒன்றும் கிடையாது. இதுலயே அந்த பெண்டாயி அந்த ஆங்கிலேஷன் இதெல்லாம் ஷோ டாக்ஸ் இதெல்லாம். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஆங்கிலேஷன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, விராஸ் கம் கம், வெரி குட். இதுதான் ப்ரோ ஆங்கிலேஷன்றது. இந்த பேக் சைடு வந்து நம்ம பெண்டாயி வந்திருக்கல, இப்போ இதுதான் ஆங்கிலேஷன்றது. இவன் ரொம்ப பர்ஃபெக்டான ஆங்கிலேஷன். இவன் இந்த டைம் ஷோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறோம், கண்டிப்பாக ப்ரோ. பர்ஃபெக்டான மார்க்கிங், நல்ல ஆங்கிலேஷனு, நல்ல டைப்பு ஹெட்டு இவனுக்கு, நல்ல லாங் கோட்டு. எனக்கு தான் சொல்லிட்டேனே, இவன் தான் நம்ம கிணல்ல பிக் ஸ்டார். வேறு இவரை தவிர ஸ்டட்டுக்கு பர்பஸ் அவைலபிளா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, இவன் ஸ்டட்டுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். இவனை பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல கேரியான ஃபீமேல்ஸ், நல்ல பிளட் லைன் கேரி பண்ண ஃபீமேல்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் நம்ம. இவனை இப்போயுமே ரெண்டு ஃபீமேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. நல்ல கேசியோட வச்சுருக்காங்க, எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் லிட்டர்மெண்ட் எடுக்கணும், நல்ல டாக்ல மேசிவான டாக்ஸில் லிட்டர்மெண்ட் எடுக்கணும்னாலும் பண்ணி கொடுப்போம் ப்ரோ, கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஓகே, இது இல்லாமல் கொஞ்சம் லோசிவான ஃபீமேல்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. இப்போ வித்தவுட் கேசியில் வருது, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற ஃபீமேல்ஸுக்கு வேறு டாக்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கும் லாங் கோட்லேயே வேறு டாக்ஸ் வச்சுருக்கோம், அது பண்ணி கொடுக்கணும். அதுவும் நம்மள்ட்ட எல்லாமே கேசி தான். வித்தவுட் கேசியில் பண்ணுறவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம், இல்லை நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி கஷ்டம் கிடையாது, கண்டிப்பாக ப்ரோ. நம்மளும் அந்த கஷ்டத்தை பார்த்தா வந்துருக்கோம், அதனால யாருக்கும் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டோம் நம்ம. ஓகே, அந்த அந்த ஃபீமேல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான மேல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ஆப்வியஸாக அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் ப்ரோ, கண்டிப்பாக. போன டைம் வந்து ஃபுல் பிளாக் பப்பீஸ் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் எப்போ இருக்குது அவைலபிளாக? ஆமாம் ப்ரோ, நம்ம போன டைம் நீங்கள் வரும்போது நம்மள்ட்ட ஜெட் பிளாக் பப்பீஸ் இருந்துச்சு. ஆ, ரெண்டு பப்பி தான் இருந்துச்சு, ரெண்டுமே சோல்ட்அவுட் ஆச்சு. சென்னையில் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன்னொரு இங்கே லோக்கல்குள்ளே ஒரு பப்பீஸ் சோல்ட்அவுட் ஆகிட்டு, காரைக்கால் சரௌண்டிங் ஒரு பப்பீஸ் சோல்ட்அவுட் ஆகிட்டு. எங்கே ப்ரோ மேக்ஸிமம் பப்பீஸ் நம்மகிட்ட ரிட்டர்மெண்ட் ஆகி இருக்கிறதே கிடையாது, எல்லாமே ப்ரீ புக்கிங்லேயே போயிடுது ப்ரோ ஃபுல்லாகவே. நம்ம மேக்ஸிமம் ரிட்டர்மெண்ட் ஆனதுமே ஒரு 21 டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் நம்ம ப்ரீ புக்கிங்கு, பண்ண உடனே எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பிளட் லைன் கேரி பண்ணி வச்சிருக்கதான் ப்ரோ ரீசன், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்ல நல்ல பிளட் லைன் நம்ம கேரி பண்ணி வச்சிருக்கனால பப்பீஸ் நம்மள்ட்ட அவேர்னஸ் இருக்கவங்க அதை பற்றி வாங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. இப்போல்லாம் டாக்ஸை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிட்டு ப்ரோ. ஆமாம், அதுவும் லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர் டாக்ஸ் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வீட்டில் போயிட்டு பெட் போனஸ் நிறைய பேர் டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் நம்மள்ட்ட இருக்க டாக்ஸ் எல்லாமே நல்ல பிளட் லைன் இருக்கவும் எல்லாமே உடனே சோல்ட் அவுட் ஆகிடும். ஓகே ஓகே, ஸோ இப்போ அது மாதிரி என்கொயரி கேட்டாலும் நம்ம வரும்போது உங்களுக்கு சொல்லி. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. பப்பீஸ் நம்மகிட்ட லிட்டர்மெண்ட் ஆகிட்டுனா 21 டேஸ்ல நான் என்கொயரி போட்டுருவேன் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே. போடும்போது நமக்கு மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆகிடும். நான் அடுத்த பப்பீஸ் லிட்டர்மெண்ட் ஆனதும் உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் நான், ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எந்த மூலமா லைக் கஸ்டமர்ஸ் இல்லை வியூவர்ஸ்க்கு அவங்க தெரிஞ்சுப்பாங்க பப்பீஸ் இருக்குது லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு புக் பண்ணலான்ட்டு அப்படின்ட்டு? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பப்பி லிட்டர்மெண்ட் ஆயிட்டனாலே உடனே நம்ம ஒரு 10 to 15 டேஸ் கழிச்சு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணிடுவோம். வீல் கே பெட்ஸ் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுக்கோம் நம்ம கெனலுக்காகவே. ஓகே, அதில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் நம்ம டிஎன் பெட்ஸ்னு, வாட்ஸ்அப் குரூப் வந்து அதில் நம்ம ரெகுலராக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம பப்பீஸ் எங்கே லிட்டர்மெண்ட் ஆனாலும் நம்ம மேட் பண்ணி கொடுக்குறதுல கஸ்டமர்கிட்ட பப்பீஸ் லிட்டர்மெண்ட் ஆனாலும் நம்ம மூவ் பண்ணி நம்ம தான் மூவ் பண்ணி கொடுக்குறது. ஸோ நம்ம ரெகுலர் போஸ்டிங் நம்மகிட்ட இருந்துட்டோம், நம்மகிட்ட பப்பீஸ் ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும் நம்மகிட்ட எப்போவுமே. அதுதான் ரேர் கலர் பப்பீஸ் என்ன மட்டும் ப்ரீ புக்கிங்? ஆமாம் ப்ரோ, ரேர் கலர் பப்பீஸ் கண்டிப்பாக ப்ரீ புக்கிங் பண்ணி தான் ப்ரோ ஆகணும் நம்ம. ஓகே ப்ரோ. எப்படி நம்ம டாக்ஸ்லாம் இப்போ ஜெர்மன் செப்பனாலே கார்டிங் ஆக்சுவலாக நம்ம வளர்க்குறது நீங்கள் சொல்கிற நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் அதை என்ன அதை பற்றி என்ன சொல்லுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வளர்க்கும் போது தான் நிறைய பேர்ட்ஸு, அப்புறம் நமக்கு வந்து அன்வான்டான இந்த ஸ்னேக்கு, ரேட்ஸு, இதெல்லாம் ரேபிட்ஸ்லாம் இங்கே அதிகமாக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே. இதெல்லாம் அதிகமாக இங்கே மூவ் ஆகும்போது பார்க்கும் போது இதுங்க டெம்பர்மெண்ட் அதிகமாகும். ஸோ அதுங்க கார்டியன் டெம்பர்மெண்ட் அதிகமாகும், அட்டென்ஷன் அதிகமாக இருக்கும், கார்டியன் டெம்பர்மெண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறோன்ற போது அது என்ன பண்ணும், மற்ற பீப்புள்ஸை பார்த்தோம் மற்ற குழந்தைங்ககிட்டயுமே ரூடாக பிகேவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி வளர்க்கும் போது ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்கும் போது இதுங்களுக்கு வந்து அதோட மற்ற அனிமல்ஸ், மற்ற அனிமல்ஸை பார்த்தா தான் அந்த பிகேவியர் வரும். மற்றபடி ஹியூமன்ஸ் கிட்ட ரொம்ப சோசியலைஸாக இருக்கும், ஏன்னா அதுங்க ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த இடத்துல. ஃபார்மில் நீங்கள் இப்போ ஃபார்மில் தான் ப்ரோ வளர்க்குறீங்க, உங்கள் ஃபார்ம்லையும் கார்ட் பண்ணுமா? ப்ரோ என் ஃபார்முக்கு பக்கா கார்டியனே இவங்க மட்டும்தான், அதுவும் இவ ரொம்ப கார்டியன். இவ வந்து எப்படி பார்த்தா இங்கே சுத்துற எல்லாத்தையுமே பிடிச்சிடுவான். எதுவுமே பண்ணுவாங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்களே பார்த்தீங்க அவங்ககிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு. இல்லை நான் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக குறைச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்த பேருக்கு அந்த கார்டி இது வருது, அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக ப்ரோ, இப்போ ஓனர்கிட்ட வராங்க, இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள வந்து கண்டிப்பாக இது பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவாங்க நம்ம டாக்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட கமாண்ட் கொடுக்குறோம், இல்லை நம்ம வர்றவங்கக்கிட்ட நம்ம நல்லா பேசுகிறோம் அப்படின்னும் போது ஓகே இவங்க ஓனருக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம் ஆகிடுவாங்க உடனே. உடனே அவங்கக்கிட்ட அப்சர்வ் பண்ணிப்பாங்க நேச்சரில் வளர்க்கும்போது. இந்த கண்டிப்பாக ஓகே, அதான் அந்த டாக் வந்து ஃப்ரீ மைண்ட் இருக்கணும் எப்போவுமே.
ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக போகும். டாக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஓனர் என்ன சொன்னாலுமே ஒபே பண்ணாதுங்க டாகுங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காக தான் மெயினாக இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸில் நம்ம வந்து கார்டியனுக்காக டாக் வளர்க்குறது. இப்போ இவளோட பப்பீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்டியனுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே, ஏன்னா இவரோட கேரக்டர் அந்த மாதிரி. இதுக்கு போகிற மேலும் நம்ம அந்த மாதிரி தான் போடுறோம் நம்ம. ஸோ கார்டியனுக்கும் சூப்பராக இருக்கும், வீட்டுக்கும் ரொம்ப அடாப்ட் ஆகும். பிளட் லைன் சொல்லி தான் கேட்கும் போதாலும் நம்மளுக்கு ஏதோ ஏதோ புரியாத சப்ஜெக்ட்ல போய் உட்கார வச்ச மாதிரி ஆடு பார்க்குற ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக அந்த போஸ்ட்ல இல்லை, அது நீங்கள் உள்ளே போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இப்போ எனக்கே கொஞ்சம் அவேர்னஸ் வரும்போது அவங்களாம் வாங்கும் போது எப்படி தானே பார்ப்பாங்க. கண்டிப்பாக வாங்கும் போது ஒரு லைக் பார்ப்பேன், ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கும் போது என்னென்ன பார்க்கணும் அதெல்லாம். ஸோ அவங்களுக்கும் அவேர்னஸ் வருது. ஸோ கண்டிப்பாக பார்ப்பாங்க கன்ஃபார்மாக. அப்படின்னு ஆமா, இவன் இருக்கல நம்மள்ட்ட பெரிய ஹைட்டான மேல் இவன். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஓகே ப்ரோ, இவன் நார்மல் கோட்டா இல்ல ப்ரோ? இவன் வந்து ஸ்டாண்டர்ட் கோட் தான் ப்ரோ. ஸ்டாண்டர்ட் கோட் நல்ல ரிச் டான், நல்ல டாப் லைனான டாக் இவன். அந்த ஓல்ட் லைனேஜ்லயே நல்ல டாப் லைனான டாக் இவன். சோ இப்போ நம்ம நார்மல் கோட்ல ஒரு நல்ல ஸ்டட் மேல். கண்டிப்பா ப்ரோ, இவனுக்கு வந்து பாத்தினா 2.5 வயசு ஆகுது. இவனோட ஏ ஃபார்ம் தான் இப்ப நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. சோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபீமேலுக்கு, ஆமா முன்னாடி பார்த்த சோனாக்கான மேல் இவன் தான். நல்ல அருமையா வருவான். இவனோட பப்பீஸ் ரொம்ப ஹெல்த்தியாவும் ரொம்ப மேசிவாகவும் வந்துட்டு இருக்காங்க. இவனோட பப்பீஸும் நம்மகிட்ட எந்த மேலுமே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இல்லை, நீங்கள் மேல் நீங்கள் பிளட் லைன் மட்டும் பார்க்காம, ஸோ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பார்த்து இந்த நேச்சரில் இது பண்ணுறது. கண்டிப்பாக ப்ரோ. ஸோ இதெல்லாம் ஒரு புது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் பார்க்கறது புதுசாக இருக்கும். என்னடா ஒரு வெளியில் வச்சு இது இது பண்ணியிருக்காங்கன்றது இல்லாமல் இதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் இதில் இது பண்ணியிருக்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு நம்ம இதில் எஃபெக்ட் போடணும் ப்ரோ. கண்டிப்பாக நல்ல பிளட் லைன் பப்பீஸை எடுத்தால் மட்டும் பார்த்தாது ப்ரோ, நம்ம அதுக்கான ஃபுல் க்ரோத் வர்றதுக்கு நம்ம ஃபுல் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக அதோட சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுத்தாகணும். 6 மந்த் வரைக்கும் நம்ம ஒரு பப்பியை நல்லா சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வேண்டிய அனைத்து நியூட்ரிஷன்ஸும் நம்ம கொடுத்தாகணும். சப்ளிமெண்ட்ஸ்னால் இப்போ நம்ம வாங்கின பிறகு இப்போ உங்ககிட்ட வாங்கினா அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் கைட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. என்கிட்ட நீங்கள் அது ஒரு டாக் அடல்ட் ஆகிறது 2 இயர்ஸ் ஆகும். 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எங்ககிட்ட என்ன டவுட் கேட்டால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பேன். டாக் எந்த ப்ராப்ளம்னாலும் கிளியர் பண்ணி கொடுப்பேன். நம்மகிட்ட டாக் எடுத்தானு இல்லை, டாக் எடுக்கலனாலும் இல்லை எடுக்க போகிறவங்களாக இருந்தாலும் இல்லை வேறு யார்கிட்ட நாங்கள் டாக் எடுத்துக்கோம் எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பாக நம்மளோட அனுபவம் என்னவோ எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் ப்ரோ. ரெட்ரீவர் தான் வந்து பிளேஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் இவங்களும் பிளேஃபுல் தானே? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. இப்போ அதாவது ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவங்கள வந்து ஒன்ஸ் வந்து மற்ற டாக் மாதிரி எடுத்து அஃபெக்ட் அட்டாக் பண்ணாது. அட்டாக் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு நல்லாவே யோசித்து தான் அடுத்த பண்ணும். அது மாதிரி வீட்டில் உள்ளவங்ககிட்ட ரொம்ப சீக்கிரமாக அடாப்ட் ஆகிற டாகும் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான். நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் ட்ரெயின் பண்ணுற விதமும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மற்ற டாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, அதர் பிரீட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கமாண்டை 20 times, 25 times, 30 times சொல்லி தான் நம்ம அதை லேர்ன் பண்ண வைக்கணும். ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அப்படி கிடையாது, மேக்ஸிமமே 10 times தான். ஒரு கமாண்டை 10 times லேர்ன் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலிஸ் கூட ரொம்ப அடாப்ட் ஆகிடுவாங்க. இப்போ அதுவும் குழந்தைங்கிட்ட ரொம்ப அடாப்ட் ஆகிடுவாங்க. என் பாப்பா என் டாக்ஸோட விளையாட வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவங்க ஜாலியாக அப்படியே விளையாடிட்டு, ஆமாம், அவங்க சின்ன வயசுலேயே ஒரு இந்த மாதிரி ஒரு சமயம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, ஓகே, இவனை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கோட் ப்ரோ. ஓகே, இவன் வந்து டேனியல் டிகாசோ லைன். நம்மள்கிட்ட இருக்க தான் சொன்னால் லாஸ்ட் டைம் காரிக்காய் சோழ 3rd prize வாங்கினோம் பத்து கேட்டகரியில். ஓகே ஓகே, இவன் தான். இவன் நல்ல பிளட் லைன் கேரி பண்ண மெயில் தான் இவன். இவன் பார்த்தீங்கன்னா ஷோ பர்ஸ்பெக்டிவான டாக் தான், நல்ல ஆங்கிலேஷன்ஸ் இருக்கும் இவனுக்கும். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 months old, 7 to 8 months நெருங்கி, அரௌண்ட் 8 months நெருங்கிட்டு இவனுக்கு இப்போ. ஓகே, ஸ்டாண்டர்ட் கோட் இவன், நல்ல டாகு பார்த்தீங்கன்னா. இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, இவன் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கோட், நம்மகிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் கோட் டாக் இருக்கணுன்றதுக்காகவே இவனை நான் பிக் ஆஃப் த பப்பி, நம்ம லிட்டர்மெண்ட்டில் பிக் ஆஃப் த பப்பி இவன். இவன் அப்படியே கேரி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஸ்டெட் பப்பி நம்ம மேட் பண்ணுறோம்ல ப்ரோ, மேட் பண்ணும்போது நமக்கு ஒரு பப்பி நம்ம பிக் பண்ணி வைப்போம் நம்ம நமக்கு. ஆமாம், அந்த பப்பி நம்ம பெஸ்ட்டான பப்பீஸை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்காக ரீட்டைன் பண்ணி வைக்கிற பப்பி தான் பிக் ஆஃப் த பப்பி. அந்த மாதிரி பிக் ஆஃப் த பப்பி தான் இவன் நம்மகிட்ட. இவன் ஜூனியர் கேட்டகரியிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா 3rd prize பண்ணான் காரைக்காலில் நடந்த டாக் ஷோவில், 3rd prize பண்ணான் இவன். ஓகே ப்ரோ, இப்போ இவனை எடுத்து வச்சிருக்க காரணம் இதுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, அவன் பார்த்துட்டிங்கன்னா 4 months பப்பி. ஓகே, 4 months பப்பி, இம்போர்ட் பிளட் லைனு. இவன் வந்து பிரெட் இன் இந்தியா,
ஸோ பிரெட் இன் இந்தியாவுக்கும் இம்போர்ட் பிளட் லைனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு தான் அவனை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ லிட்டரலாக ரொம்ப சைஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. இந்த க்ரோத் தான் ஆமாம், இவனோட ஹெட்டுக்கும் அவனோட ஹெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு இந்த மாதிரி ஹெட் இருக்கும். இது 8 மந்த் நெருங்க போது எப்படி இருக்குன்னு பாருங்க. லாங் கோட்டு ப்ளஸ் இது ஸ்டாண்டர்ட் கோட்டு. ஸோ அந்த பிளட் லைன்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்து எடுக்கிறது கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. பிளட் லைனும் முக்கியம், அதோட பேரண்ட்டு ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் பப்பீஸ் எடுக்கிறோன்னா பேரண்ட்டை பார்த்து எடுக்கிறதா ரொம்ப முக்கியமே கண்டிப்பாக. இப்போ நம்ம சவுத் சைடில் இருக்கும்போது ஸோ எப்படி நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் எல்லா இடத்துலையுமா இல்லை சவுத் சைடு மெயினாக கண்டிப்பாக ப்ரோ, இப்போ கஸ்டமர் நீடது எப்படியோ அது தகுந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். வெஹிக்கிளில் இப்போ பண்ணி கொடுக்கறாலும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. இல்லை எங்களுக்கு ஒருத்தவங்க பப்பி கேரி பண்ணி வீட்டில் கொண்டு வந்து பத்திரமா சேஃபாக கொடுக்கணுனாலும் அந்த மாதிரியும் நம்மகிட்ட ப்ரொஃபஷனலான டாக் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 24/7 ஜாப்பே இதுதான். ஓ அப்படியா. அவங்க ஆல் இண்டியா லெவல் பண்ணி கொடுக்குறாங்க நமக்காக. இப்போ நமக்கு டெல்லி போனேக்கெல்லாமே அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு நமக்கு ரெகுலராகவே. அவர் பார்த்தீங்கன்னா பப்பீஸை கொண்டு போய் வீட்லேயே அவங்க ஒரு ஆள் கூடயே போவாங்க. ஓ அப்படியா. பப்பீஸை எடுத்துகிட்டு கூடயே போய் வாங்குறவங்களுக்கு சேஃபாக ரொம்ப சேஃபாக இருக்கும், ஜெனியூனாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்கும். ஓகே ஓகே, போதா போதா புரியுதுரா என் பாசம். ஓகே, அப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்களுக்கு எப்படி நீங்கள் பப்பீஸ் வந்து காமிச்சிருவீங்க? ஸோ அவங்க அதுக்கப்புறம் எங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பாக பப்பீஸ் ஃபாதர் அண்ட் மதர் நாங்கள் காமிச்சிருவோம். இல்லை இங்கே வந்து பார்க்கறதுனால பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அவங்களுக்கு வீடியோ காலில் நம்ம காமிக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே. அவங்க பார்த்துட்டு எங்களால் வர முடியல, எங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே, அது அரௌண்டு இங்கேருந்து டெல்லி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 4-5K தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. அதுக்கு கூடயே போயிட்டு கண்டிப்பாக டெல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்க. ஓகே நைஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நம்மகிட்ட ஷார்ட் கோட் பப்பீஸில் வந்து கேசி இருக்கா? இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. கேசி எல்லா லைன்ஸ் வேணாலும் பப்பீஸ் இருக்குது. இப்போ நம்ம 21 டேஸ்லேருந்து ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வாங்குறீங்களா இப்போ லாங் கோட் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் எப்படி ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, பப்பீஸை எடுத்துக்கிட்டோம்னா லாங் கோட்டுக்குன்னு கண்டிப்பாக கோட் கண்டிஷனுக்கான மல்டி விட்டமின்ஸு அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்தான் ஆகணும். நம்ம ஷார்ட் கோட்டுக்கும் அதுக்கான மல்டி விட்டமின்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்தான் ஆகணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரெகுலராக பார்த்துட்டிங்கன்னா கால்சியம் சப்போர்ட்டு டாகுக்கு கம்பல்சரி வேணும். என்ன தான் நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் வச்சு வளர்த்தாலும் டாக்லாம் பார்த்திங்கன்னா நேச்சராகவே அதெல்லாம் வந்து இந்த ஹூல்ஃப்லேருந்து மாடிஃபை பண்ணி வந்த பிரிட்ஸ் தான். ஸோ அதுங்களுக்கான அதுங்களுக்கான நம்ம அந்த வீட்டில் நம்ம என்ன ரெகுலராக ரெடி பண்ணுறோமோ அந்த ஃபுட்டை வச்சு வளர்க்கலாம் ப்ரோ கண்டிப்பாக. அதில் எந்த ஒரு ரொம்ப கான்ட்ரிபியூட்டாக போன அவசியம் இல்லை நமக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா நான்வெஜ் கம்பல்சரி கொடுக்கலாம். நான்வெஜ் இல்லாத வீட்டில் எக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஹை ப்ரோட்டீன்ஸ் டாகுக்கு. பாயில்டு எக்கு கொடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ரெகுலர் கால்சியம் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் கண்டிப்பாக ப்ரோ. அது சப்ளிமெண்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக பண்ணி தான். நம்ம என்ன தான் ஃபுட்டு கொடுத்தாலும் இதுங்களா அந்த வூல்ஃப்லேருந்து வந்த பிரீட்ஸ்ன்றனால அதுங்களுக்கான வூல்ஃப் டிசெண்டன்ஸ் அவங்க கண்டிப்பாக நம்ம வந்து மல்டி விட்டமின்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸிமம் ஒரு 8 மந்த் வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுத்தா ஆகணும். பப்பீஸ் 8 மந்த்ஸ் கால்சியமு மல்டி விட்டமின்ஸு மற்ற லிவர் டானிக்ஸு எல்லாமே நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா டாகோட ஹெல்த் நல்லாயிருக்கும், அதோட க்ரோத்து நல்லா சூப்பராக வரும். ஒரு டாகு 2 இயர்ஸில் தான் ஃபுல்ஃபில் ஆகும் அந்த க்ரோத்து. அந்த 2 இயர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிற க்ரோத்தை எது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணதுன்னா பப்பிலேருந்து ஒரு 8 மந்த் வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் தான். ஒரு டாகை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு 8 மந்த் வளர்க்குறீங்கன்றத போது தான் அதோட டாகோட 2 இயர்ஸு க்ரோத்துமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு 8 மந்த் நீங்கள் நல்லா கேரி பண்ணி வளர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதோட லுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஆகிடும் ஏஜ் ஆக ஆக. ஆனால் அந்த 8 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக 3-4 டைம்ஸ் கொடுத்தான் ஆகணும். அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் கம்பல்சரி கொடுத்தாகணும். ஏன்னா அதுதான் அந்த 2 இயர்ஸ்க்கான க்ரோத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஓகே ப்ரோ, இப்போ இவங்க தவிர்த்து நமக்கு வேறு என்ன ப்ரீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, இவங்களை தவிர்த்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் ஜெர்மன் ஷெப்பர்ஸ் மட்டும் இங்கே வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கனால நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது இல்லாமல் நம்மகிட்ட பீகிள்ஸ் இருக்குது, ஹஸ்கி இருக்குது, டாபர்மேன் இருக்குது, ராட்வீலர்ஸ் இருக்குது ப்ரோ. ஓகே ஓகே, பொமேரியன்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, அது நம்ம அது கண்டிப்பாக அது வீட்டுக்கு ஆச்சலமாக ஒன்று வச்சுருக்கோம், எப்போவுமே ரெகுலராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிணல் வந்து எந்த லொக்கேஷனில் ப்ரோ இருக்குது? நம்ம கிணல் பார்த்துட்டிங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வேளாங்கண்ணிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ப்ரோ. ஒரு வில்லேஜில் இருக்குது, தெற்கு பகுதி நல்லூரும் ஒரு வில்லேஜில் வச்சுருக்கோம் ப்ரோ நம்ம. ஓகே, ஸோ இப்போ வேளாங்கண்ணியில் வந்து யாருன்னா வந்து லைக் சர்ச்சுக்கு வந்துட்டு போனீங்கன்னா லைக் உங்களுக்கு டாக்ஸ் வாங்க டக்குன்னு வந்து சர்ச் பார்க்கலையே. ஓகே, ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது கேஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இங்கே டாக்ஸ் டேரெக்டாக உங்கள் பேரண்ட்ஸ்லாம் காட்டுவீங்களா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. இப்போது வேளாங்கண்ணிக்கு டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க. அவங்க வீட்டில் அதாவது பெட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் டூரிஸ்ட்டாக வராங்க. அவங்க டாகை அங்கே விட்டுட்டு வரதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இப்போ அந்த மாதிரி
பெட் பேரண்ட்ஸ் டாகை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே நாங்கள் போர்டிங் ஃபெசிலிட்டிஸ் கூட பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இது நல்லா கேட்டுக்கோங்க. வேளாங்கண்ணி எக்கச்சக்கமாக பேர் வராங்க, ஏன்னா நான் வரும்போது ரொம்ப டிராஃபிக் கைஸ், ரொம்ப ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்தது, ஹெக்டிக்காக இருந்தது இந்த ப்ராசஸ் ஸோ வரும்போது ஏங்க காலகட்டத்தில் ஒரு 6:00 வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, நானும் சர்ச் போயிட்டு வரலாம். இது இப்போ தான் நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ் ஆகும், ஏன்னா போர்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த சைடில் வந்து ஆக்சுவலாக கிணலோ அந்தளவுக்கு தெரியல. ஸோ இவங்ககிட்ட போர்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, போர்டிங் ஃபெசிலிட்டிஸ்னா நீங்களே எடுத்துப்பி நீங்கள் பார்த்து. ஆமாம் ப்ரோ, நம்ம அவங்க எந்த ரெசிடென்ஸில் வந்து தங்கிட்டு கால் பண்ணுறாங்களோ நம்மளே போய் பிக்கப்பு, நம்மளே போய் ட்ராப் பண்ணிடும். நம்ம அவங்க பெட் பேரண்ட்ஸை நம்ம கிணலுக்கே வந்து பார்த்துட்டு அவங்க டாகை சேஃபாக கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுனால விட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அதுக்கு சம் சார்ஜஸ் நல்லா ஃப்ரீ ரேஞ்சாக அவங்களும் ஜாலியாக எல்லா டாக்ஸும் விளாண்டுட்டு இருப்பாங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டாக்ஸும் ஃப்ரெண்ட்லி தானே, நம்ம டாக்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லி, எதுவுமே ரூடான பிஹேவியரே கிடையாது ப்ரோ. இப்போ வந்து நம்ம வேளாங்கண்ணியில் மட்டும்தானே போர்டிங், இல்லை மற்ற ஏரியாலேருந்து யாருனா வந்து போர்டிங் கேட்டாலும் எந்த இது இருக்கும் ப்ரோ போர்டிங்? கண்டிப்பாக ப்ரோ, அரௌண்ட் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம போர்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம போர்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக அவங்க நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ரொம்ப கார்டிங் டைப்பாக இருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு. தேங்க் யூ. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் முதல்ல சொல்லுங்க ப்ரோ, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? என்ன காண்டாக்ட் பண்ணால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். vlkpets@gmail.com இது நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி. அதில் என்னோட காண்டாக்ட் நம்பர் தரேன், 7338937543 இது என்னோட காண்டாக்ட் நம்பரு. இது நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணி என்ன டவுட்னாலும் கேட்கலாம். பப்பீஸ்க்கும் நம்ம என்கொயரி இதே காண்டாக்ட் நம்பர் தான். ஓகே ப்ரோ, இவங்ககிட்ட இத்தனை ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது, மறக்காமல் இந்தமாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை.